ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ருபீஸ் ரெசிபிஸ் பாவக்காய் வச்சு சூப்பர் கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக் ஐட்டம் மாதிரி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் பாவக்கால வந்து யூஸ்வலா வந்து பாவக்காய் எடுத்துக்கிறதுனால வந்து ரத்த ஓட்டம் அதிகமாகுது வயிற்றுல இருக்கிற கெட்ட பூச்சி எல்லாமே அழிஞ்சு போயிரும் ரத்தத்தை சுத்தப்படுத்துது சோ அடிக்கடி பாவக்காவை நம்ம எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது கசப்பா இருக்கிறதுனால நிறைய பேர் அது விரும்பி சாப்பிடறது இல்லை ஸோ இந்த மாதிரி பண்ணி நம்ம டிஃப்ரெண்டா சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் நமக்கு அதுக்கு அதோட பெனிஃபிட்டும் நமக்கு கிடைக்கும் இன்னைக்கு சூப்பர் கிறிஸ்பியா ரொம்ப டேஸ்டியான பாவக்காய் சிப்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வெறும் பாவக்காய் வந்து நல்லா இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு அது உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துக்கலாம் கொஞ்சம் சில்லி பவுடர் சில்லி சிக்கன் மசாலா இருக்கும் இல்லையா அந்த பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கார்ன்ஃபிளவர் மசாலா மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் போட்டோன்னா இன்னைக்கு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் இதுக்கு கொஞ்சம் காரமாக இருக்கும்போது நல்லா டேஸ்டாக இருக்கும் தேவையான அளவு ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதுல கொஞ்சம் மஞ்சத்தூள் கடலை மாவு அவ்வளவுதாங்க நல்லா இதை ட்ரையாவே பரட்டிக்கணும் நம்ம நல்லா ட்ரையா பரட்டிட்டு தண்ணி லைட்டா தெளிச்சுட்டு நம்ம திருப்பி இன்னொரு ஒரு பரட்டி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா ட்ரையா பசைஞ்சிட்டு லைட்டா தண்ணி சே தேவைப்பட்டா லைட்டா தண்ணி சே ஏன்னா ஏற்கனவே கழுவி வச்சிருப்போம் அந்த தண்ணியே வந்து நமக்கு கரெக்டா இருக்கும் தேவைப்பட்டா தண்ணி தெளிச்சிட்டு நல்லா ஒரு பெரட்டை பெரட்டிக்கலாம் பெரட்டிட்டு இதை வந்து ஒரு ஃப்ரிட்ஜ்ல ஒரு பத்து நிமிஷம் வச்சோம்னா இந்த மசாலாம் இதுல செட் ஆயிடும் நமக்கு பொறிக்கும் போது ரொம்பவே சூப்பரா இருக்குங்க இது ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரிட்ஜ்ல வச்சிடலாம் அவ்வளவுதாங்க நம்ம ஃப்ரிட்ஜ்ல பத்து நிமிஷம் வச்சுட்டு பாருங்க எடுத்தாச்சு பாருங்க நல்ல இந்த மசாலெல்லாம் நல்லாவே சூப்பரா பிடிச்சிருக்கும் ரொம்ப நேரம் வைக்கணும்னு அவசியம் இல்ல இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு நம்ம ஒன்றுன்னா பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க இது எண்ணெயில் ஒட்டவே ஒட்டாது நல்லா தனித்தனியாக போட்டிங்கன்னா நல்லா ரிங் மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இதில் வந்து அந்த மசாலோட நம்ம எலுமிச்சை மருமும் கொஞ்சம் புளிஞ்சிக்கலாம் கொஞ்சம் புளிப்பா இருக்கும் போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் பாருங்க எப்படி தனித்தனியாக வந்திருக்குன்னு சூப்பராக இருக்குங்க இந்த அளவுக்கு ப்ரௌனிஷாக வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் விட்டாலுமே நல்லா கிறிஸ்பி ஆயிடும் லைட்டாக கரிஞ்ச மாதிரி ஆச்சுன்னா கொஞ்சம் கசப் ஜாஸ்தி ஆகிடும் அதனால இந்த பக்குவத்தில் நம்ம எடுத்துட்டா போதும் எல்லா டிஷ்ஷுக்குமே சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரூபீஸ் ரெசிபீஸ்க்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்